இன்றைக்கி நாம் வந்து ஒரு ஹேர் பவ் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ரெண்டு கலர் எடுத்துருக்கிறேன். ஈச் கலர் வந்து 50 இன்ச்சஸில் எடுத்துருக்கிறேன். ஒவ்வொரு கலர் வந்து 50 இன்ச்சஸில். அப்புறம் வேஸ்ட் மேக்ரம் த்ரெட் ஒன்று எடுத்துருக்கிறேன் நான். இது ஏன்னு உங்களுக்கு அப்புறமா புரியும். இப்போ பாருங்க, இந்த ஹேர் பவுக்கு வந்து இந்த ஸ்ட்ரிங்கில் எடுத்துருக்கிறேன். கிளிட்டர் டியூப் வந்து இப்போ கிடைக்குது, அது வந்து இந்த மாதிரி கூட இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் இந்த முடிச்ச வந்து நம்ம போடலாம். நார்மலாக வயர் கூடையில் பின்னுவோம் இல்லைங்களா, உருட்டு கைப்பிடியெல்லாம் நம்ம பின்னுவோம், அதே தான் இதில் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ரெண்டு த்ரெட்டையும் சென்டராக எடுத்து ஃபோல்டு பண்ணியாச்சு. இப்போ மேலே இருக்கிற இந்த கலரை எல்லோ வந்து ரைட்டில் இருக்கிறத மேலே கொண்டு வரேன். இந்த இதில் இந்த லெஃப்டில் இருக்கிறத அதுக்கு மேலே கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஒரு கிராஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ரைட்டில் இருக்கிற க்ரீனை அந்த எல்லோவுக்கு மேலே கொண்டு வந்துட்டேன். இப்போ லெஃப்டில் பார்த்தா 3 த்ரெட் இருக்கும். அப்போ மேலே இருக்கிற த்ரெட்டை வந்து அந்த எல்லோவுக்கு கீழே கொண்டு வந்து க்ரீனுக்கு மேலே பாருங்கள், மேலே இருக்கிறத இப்படி கொண்டு வந்து டைட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து 2 த்ரெட் இருக்கும், லெஃப்டில் 2 த்ரெட் இருக்கும். லெஃப்டில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து உள் வாங்கியிருப்போம், நம்ம உள்ளே கொடுத்து தான் மேலே கொண்டு வந்திருப்போம். ஆனால் லெஃப்டில் பார்த்தா உள்ளேருந்து வந்திருக்காது. அப்போ அந்த லெஃப்டில் இருக்கிற த்ரெட்டை வந்து ரைட்டில் இருக்கிற அந்த 2 த்ரெட்டுக்கும் நடுவில் கொடுக்குறோம், சென்டரில் கொடுத்து வாங்குகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், இங்கே 2 இங்கே 2 இருக்கும், லெஃப்டில் 2 ரைட்டில் 2 த்ரெட் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தா ரைட்டில்னால் உள்ளே 1 த்ரெட் இருக்கும், மேலே 1 த்ரெட் இருக்கும். அப்போ அந்த மேலே இருக்கிற த்ரெட் எடுத்து லெஃப்டில் இருக்கிற இந்த 2 த்ரெட்டுக்கும் நடுவில் கொடுத்து வாங்குகிறோம். இது நார்மலாக வந்து கைப்பிடி போடுறோம் இல்லைங்களா, அப்போ வயர் கூடையில் அவங்க ஈஸியாக வந்து பின்னிடலாம், ஏன்னா ரொம்ப ஈஸி அவங்களுக்கு. பாருங்கள், இதை வந்து அப் அண்ட் டவுன் வந்து நம்ம மேலே கீழன்ட்டு கொடுத்துட்டே வந்து பின்னிட்டே வர வேண்டியதுதான். இதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அந்த கிளிட்டர் இருக்கிறது வந்து நமக்கு அப்படியே வந்து அந்த த்ரெட்டை பிடிச்சிக்கும், கொஞ்சம் பிடிச்சு கொஞ்சம் வந்து அன்ஈஸியாக இருக்கும் நம்ம இழுக்கிறதுக்கு. ஏன்னா அதில் இருக்கிற அந்த ஒரு ஜிகுனா டைப் இருக்கு இல்லைங்களா, அது சொர சொரன் இருக்குல்ல, அது வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா அந்த கிளிட்டர் வந்து அப்படியே த்ரெட்டை பிடிச்சிக்கும். அதனால் கொஞ்சம் வந்து நமக்கு இது இருக்காது, கன்வீனியண்ட்டாக இருக்காது போடுறதுக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ நான் அந்த இதில் காமிக்கிறேன். எண்டு பீடு வச்சுக்கோங்க. எண்டு பீடு வந்து நம்ம 2 பீடு எடுத்துக்கிறோம். இப்போ இதில் வேஸ்டேஜ் நம்மள்கிட்ட மேக்ரமி த்ரெட் இருக்கும், நார்மலாக ஒரு மேக்ரமி த்ரெட் இருக்கும் இல்லைங்களா, இது வந்து ஷைனிங் மேக்ரமி த்ரெட்டு. நார்மலாக நம்மள்கிட்ட மேக்ரமி த்ரெட் இருக்கும், அந்த த்ரெட்டில் வந்து நிறைய வேஸ்டேஜ் நம்மள்கிட்ட இருக்கும், அதை கூட எடுத்துக்கலாம். இல்லை நம்மள்கிட்ட இருக்கிற கலருக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி, ஏன்னா நம்ம பின்னும்போது கீழே வந்து அந்த கலர் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அதை எடுத்துருக்கேன். ஏன்னா இதில் வந்து ஒரு டியூப் இல்லைன்னா, நார்மலாக உங்களுக்கு ஒரு டியூப் கிடச்சிச்சுன்னா நம்ம சலைன் பாட்டிலெலாம் ஏற்றும் இல்லைங்களா, அந்த டியூப் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த குளுக்கோஸ் போடும்போது அந்த டியூப் கூட. இதில் என்னென்னா, நான் மேக்ரமி த்ரெட்டே தான் யூஸ் பண்ணுறேன். அந்த கம்பி வந்து அந்த ஹேர்போ ஸ்ட்ரிங் ஹேர்போ வந்து நம்ம உள்ளே விடுறோம், உள்ளே விட்டு ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம் த்ரெட் அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு போயிடும். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், கரெக்டாக நம்ம கட் பண்ணிவிட்டு விட்டோம்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் லென்த்தாக வச்சுட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த கிளிட்டர் டியூப் விடும்போதே தெரியும் நமக்கு, அந்தளவுக்கு கரெக்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து விடணும். இல்லை விடும்போது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ அந்த எண்டு பீடை ஒரு சைடு வச்சுட்டு ஒரு சைடு நம்ம இதை ஃபுல்லாக விட்டு எவ்வளோ இதுக்கு நம்ம வேணுமோ விட்டுட்டு லாஸ்ட்லேயும் நம்ம 2 சைடும் பீடு வைக்கிறதுக்கு மட்டும் கேப் விட்டுட்டு இந்த மேக்ரமி த்ரெட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணிடுறோம். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். இப்போ ஒரு சைடு வந்து எண்டு பீடை வச்சுக்கிறேன் நான். முடிச்சுட்டு நம்ம பின்னிட்டு கூட நம்ம போட்டுக்கலாம். இது போடும்போது ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் பின்னுறது செய்கிறது கொஞ்சம் இதாக இல்லாமல் கரெக்டாக இருக்கும், ஆரம்பிக்கிறதுக்கும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ திரும்ப பாருங்கள், இதில் நான் ஆரம்பித்து காமிக்கிறேன். ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து புரியணுங்கிறதுக்காக தான். பாருங்கள், அதே தான் நான், அதே பின்னல் தான். ஃபஸ்ட்டு எல்லோ எடுத்து ஒன்று மேலே ஒன்று போட்டுக்கிறேன். ரைட்டு லெஃப்ட்டுன்னு கரெக்டாக வச்சுக்கணும் நம்ம. இப்போ எல்லோ மேலே இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேலே ரைட்டில் இருக்கிற க்ரீன். இப்போ இதே லெஃப்டில் வந்து எல்லோ மேலே இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடு இருக்கிற க்ரீன் எடுத்து மேலே போடுங்க. இப்போ 3 த்ரெட் வந்துருச்சு. அப்போ மேலே இருக்கிறத வந்து எல்லோவுக்கு கீழேயும் க்ரீனுக்கு மேலேயும் கொண்டு வந்து ரைட் சைடு கொண்டு வந்துக்கிறேன். அந்த கிளிட்டர் டியூப் எப்படி வச்சு நம்ம போட்டோமோ அதே தான் இது. உங்களுக்கு வந்து டியூப் சைஸ் கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியும் உங்களுக்கு, அவ்வளோதான். ஹேர் பவ் வந்து பெருசாக தெரியும்.
இது வந்து ரொம்ப சிம்பிளாக சின்னதாக அழகாகவும் இருக்கும். இப்போ ரைட்டில் லெஃப்ட்லன்னு நம்ம மாற்றி மாற்றி பாருங்கள், சென்டரில் அந்த த்ரெட் இருக்குது ரைட்டில். இதை இப்போ உள்ளே கொடுத்து வாங்குகிறோம். இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொண்டுட்டு வர வேண்டியதாங்க, உள்ள வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு கீழே. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அழகாக கவர் ஆகி வந்துடும் உங்களுக்கு. நம்ம வந்து அந்த இன்சர்ட் பண்ணியிருக்கிற மேக்ரமி த்ரெட்டுமே இதே கலருக்கு வர்றதுனால நமக்கு கலர் வேரியேஷன் வந்து தெரியாது உங்களுக்கு. பின்னி முடித்ததும் பாருங்கள் இந்த மாதிரி அழகாக வந்துடும். உருட்டுக்கை இப்படி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நார்மல் பேஸ்கெட்டுக்கு அதே தான் இது. ஃபுல்லாக வந்து நம்ம பின்னிட்டே வந்துட வேண்டியதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் நிறைய பேருக்கு இது வந்து போகும் வீடியோஸு, அதனால் கொஞ்சம் லைக் பண்ணிவிடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. முடித்து எண்டு பீடு வச்சுட்டு இது ஆல்ரெடி நான் முன்னாடி உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி கிளிப்பில் வந்து நான் ஒரு ஃப்ளவரை அட்டாச் பண்ணிவிட்டேன், அதுக்கு மேலே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம், வேணும்னா அதை வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பட்டர்ஃப்ளைலாம் எனக்கு வந்து கிடச்சது பாருங்கள், அது மேலே வந்து நம்ம உங்கள்கிட்ட செஞ்சு காமிக்கிறேன். இது மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம், நம்ம க்ளூகன் வச்சுட்டு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை இதுக்கு மேலே நீங்கள் ஃப்ளவர்ஸ் வைக்கிறதுனாலும் நம்ம வச்சுக்கலாம், அதை வச்சுட்டு கரெக்டாக எடுத்து விட்டுக்கணும். எத்தனை வைக்கணுமோ வச்சுக்கோங்க, இல்லை ப்ளைனாக இருக்கிறதுனாலும் நல்லதாக இருக்கும். இது நார்மல் மேக்ரமி த்ரெட்டில் பண்ணது பாருங்கள், ப்ளைனாக தான் இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.